ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மாஸ்டர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறத தான். நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நோட்ஸ் ஏன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, இன்ட்ரெஸ்டிங் ரிசர்ச் ஒன்று பண்ணதில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, டீச்சர் கொடுக்குற நோட்ஸை படித்தவங்களை விட கையால் நோட்ஸ் எழுதி படித்தவங்க நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னும், டைப் பண்ணி படிக்கிறத விட கையால் நோட்ஸ் எழுதி படிக்கிறது ஞாபகத்தில் ஈஸியாக இருக்குதுன்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நோட் டேக்கிங் மெத்தட் இருக்குது. இதுதான் நோட்ஸ் எடுக்க சூப்பரான மெத்தட் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. படிக்கிறதுக்கும் ரிவ்யூ பண்ணுறதுக்கும் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட பேர் தான் கார்னல் நோட் டேக்கிங் மெத்தட். எப்போவுமே பெஸ்ட்டாக நீங்கள் படிக்கணும்னா கையால் நோட்ஸ் எடுத்து படிங்க. நீங்களே படித்து நோட்ஸ் எடுங்க. அதுவும் கார்னல் நோட் டேக்கிங் மெத்தடில் நோட்ஸ் எடுங்க. இந்த மெத்தடை கார்னல் யூனிவர்சிட்டியை சேர்ந்த வால்டர் பாக் அப்படிங்கிறவர் 1950 கண்டுபிடிச்சாரு. இப்போ இந்த யூஸ்ஃபுல்லான மெத்தடை பயன்படுத்தி எப்படி சூப்பராக நோட்ஸ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எங்கள் சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கிளாஸ் நடக்கும்போதோ இல்லை வீட்டில் படிக்கிறப்பவோ கார்னல் நோட் டேக்கிங் மெத்தடில் நோட்ஸ் எடுக்க, முதல்ல ஒரு நோட்டில் ஒரு பக்கத்தை எடுத்து அதை நாங்கள் சொல்கிற மாதிரி நாலாக டிவைட் பண்ணுங்கள். இப்போ பிக்சரில் நீங்கள் பார்க்குற மாதிரி மேல் பக்கம் கொஞ்சம் இடம் விட்டு கோடு போடுங்க. நீங்கள் விடுற இடம் ஒன்று இல்லை ரெண்டு லைன் எழுதுகிற மாதிரி இருந்தால் போதும். அடுத்ததாக லெஃப்ட் சைடில் 7 சென்டிமீட்டர் வித்துக்கு ஒரு லைன் போடுங்க. ரைட் சைடில் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசியாக கீழ்ப்பக்கம் 4 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு ஒரு கோடு போடுங்க. இப்போ நம்ம பேஜை 4 டிவைட் பண்ணியாச்சு. அடுத்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் சப்ஜெக்ட் நேம், சாப்டர் நேம், டேட் இது எல்லாத்தையும் எழுதுங்க. அடுத்ததாக லெஃப்ட் சைடில் கொஸ்டின்ஸ், யூசர்ஸ், டைப்ஸ் இப்படி ஹெட்டிங்ஸை எழுதுங்க. எழுதுகிறப்போ ஒரு லைன் விட்டு ஸ்பேஸ் நல்லா விட்டு எழுதுங்க. அடுத்து ரைட் சைடில் மெயின் நோட்ஸ், டெஃபினிஷன், டயக்ராம் இது எல்லாத்தையும் எழுதுங்க. நீங்கள் படிக்கிற ஒரு ஒரு லைனையோ இல்லை டீச்சர் சொல்லி நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமோ நோட்ஸாக எழுதி வைக்காதீங்க. மெயின் பாயிண்ட் எதுவோ அதை மட்டும் நோட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் நோட்ஸ் எடுத்து முடிஞ்சதும் ஒன்று இல்லை ரெண்டு லைன் ஸ்பேஸ் விடுங்க. பிறகு அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. எழுதுகிறப்போ நல்ல ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. இது எதுக்குன்னா, சப்போஸ் ஏதாவது பாயிண்ட்டு பிறகு ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் இடையில எக்ஸ்ட்ராவாக விட்ட லைனில் போய் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நாம் எழுதியிருக்கிற நோட்ஸில் என்ன புரிஞ்சுதோ அதை தெளிவாக சம்மரியாக கீழே இருக்கிற காலத்தில் எழுதுங்க. இதே மாதிரி ஃபுல் சாப்டருக்கும் நோட்ஸ் எடுங்க. இப்போ ப்ராக்டிக்கலாக கார்னல் நோட்ஸ் டேக்கிங் மெத்தடில் எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்கள் படத்தில் NCERT சயின்ஸ் புக்கில் இருந்து ஒரு பேஜை பார்க்குறீங்க. இந்த பேஜை நோட்ஸாக எப்படி எடுத்துருக்கோன்னு பாருங்கள். இதில் மேல் பக்கம் சப்ஜெக்ட், சாப்டர் நேம், டேட் இது எல்லாத்தையும் எழுதியிருக்கோம். அடுத்ததாக லெஃப்ட் சைடில் டைப் ஆஃப் ஃபைபர் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்து ரைட் சைடில் அதுக்கான ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வாட் ஆர் சிந்தடிக் ஃபைபர் அப்படின்னு ஒரு கொஸ்டினை மேக் பண்ணி அதுக்கான ஆன்சரை ரைட் சைடில் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இந்த பேஜில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ரைட் சைடில் நோட் பண்ணியிருக்கோம். கடைசியாக இந்த நோட்ஸில் நமக்கு என்ன புரிஞ்சுதோ அதை சம்மரியாக எழுதியிருக்கோம். இந்த எக்ஸாம்பிளை பார்த்ததும் நோட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். இந்த மெத்தடில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் புக் ஃபுல்லாக படிக்கிற டைம் மிச்சமாகும், மார்க்ஸும் நல்லா எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.